தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்பதாக யோபு என்கிற பக்தன் அவங்க எழுதி வைத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த அவனுடைய வாழ்க்கையை நீங்க கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா, இந்த வசனத்தை அவன் எழுதும் பொழுது அவன் கடவுள்கிட்ட கேட்கறான், நீரமான எல்லாவற்றையும் செய்ய முடியுமே, ஆனா என் வாழ்க்கையில இப்போ எதுவுமே இல்லை, நில்ன்ற இடத்துல நான் நிக்கிறேன், நத்திங் என்ற இடத்துல இருக்கிறேன், இதுக்கு மேல என்னால மூவே பண்ண முடியாத நிலைமையில இருக்கிறேன், இதெல்லாம் எப்படி நடக்கும் கூட தெரியல, ஆனா நான் சொல்றேன், நான் உங்க விசுவாசிக்கிறேன் என்பதாக அவன் கேட்கிறான். யோபு 42:2, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நில்லு, நத்திங், ஒண்ணுமே ஆகாது, இதுக்கு மேல வழியே கிடையாது என்கிற சூழ்நிலையில கூட ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்ய முடியும். அவர் நினைத்த அவர் நன்மையானவைகளே நினைத்திருக்கிறார், தீமைக்கு அல்ல. அவர் நம்முடைய வாழ்க்கையில நன்மையை செய்ய விரும்புகிற தேவன், தீமையை அவர் எந்த நேரத்திலையும் நம்ம வாழ்க்கையில அவர் செய்யற தேவனே அல்ல. அவர் தீமையை நம்ம விட்டு அகற்றி நன்மையான காரியங்களை நமக்கு செய்கிற தேவன். அவருக்கு எல்லாம் தெரியும், அவருக்கு தெரியாதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்காதீங்க. நீங்க கொஞ்சம் ஜோபம் பண்ணுங்க, வாயத்தை இருந்த இயேசப்பா அப்படி சொல்லி, இயேசுவே என் வாழ்க்கையில இந்த பிரச்சனை இருக்கு, ஜஸ்ட் ஒரு வார்த்தை சொல்லி சொல்லி ஜோபம் பண்ணுங்க. ஆண்டவர் வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்வார், தடைபடாது, நல்ல காரியம் உங்களை தேடி வரும். அமேன். கர்த்தராகிய ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அமேன்.